இந்தியன் டீமுக்கு எதிரான போட்டியில இலங்கை வீரர்கள் பங்கேற்பாங்களா என்பதில் தொடர்ந்து சிக்கல் நீடிச்சிட்டு வருது. இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்கும் இந்தியன் டீம் 3 ஒருநாள் மற்றும் 3 T20 போட்டிகளிலும் பங்கேற்று விளையாட உள்ளது. இதுக்காக கடந்த 28ஆம் தேதி இலங்கை போன இந்திய வீரர்கள் தீவிரமா தயாராயிட்டு வராங்க. இந்த 2 டீம்களுக்கும் இடையிலான முதல் T20 போட்டி வரும் July 13ஆம் தேதி தொடங்குது. இதுக்காக ஷிகர் தவான் தலைமையிலான இந்தியன் டீம் முதல்கட்ட இன்ட்ரா ஸ்குவாட் பயிற்சி ஆட்டத்தை முடிச்சிருக்காங்க. இதுல இந்திய வீரர்கள் ருத்ராஜ் கேக்வார், மணிஷ் பாண்டே, சூரியகுமார் யாதவ் உள்ளிட்டோர் சிறப்பாக விளையாடி இருக்காங்க. இந்தியன் டீம் வலுவாயிருக்கும் நிலையில் இப்ப போட்டியில் இலங்கை வீரர்கள் பங்கேற்பதில் சிக்கல் நீடிக்குது. இலங்கை கிரிக்கெட் வாரியம் தங்களுடைய வீரர்களுக்கு சிறப்பான செயல்பாட்டுக்கு ஏற்றவாறு ஊதியம் வழங்கப்படும் என்கிற முறையை கொண்டு வந்தது. ஆனால் இதுக்கு இலங்கை வீரர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த பிரச்சனை முடியும் வரைக்கும் ஒவ்வொரு தொடருக்கும் தனித்தனியா ஒப்பந்தம் போட முடிவு செய்யப்பட்டது. ஆனால் ஒப்பந்த பிரச்சனை முடியும் வரை தனித்தனி தொடரில் ஒப்பந்தங்களை கையெழுத்திட முடியாது என சில வீரர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. இந்தியன் டீமுக்கு எதிரான தொடர்ல விளையாட இருந்த இலங்கை வீரர்கள் விஸ்வா பெர்னாண்டோ, லசித் எம்புல்டெனியா, லஹிரு குமாரா, அசன் பண்டாரா, கசுன் ரஞ்சிதா ஆகிய 5 பேர் ஏற்கனவே ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மறுப்பு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதையடுத்து இங்கிலாந்து சுற்றுப்பயணத்தில் இருக்கும் வீரர்களும் இப்ப போர்க்கொடி தூக்கி உள்ளதா சொல்லப்படுது. இந்த நிலையில இது குறித்து இலங்கை வாரியம் அதிரடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதுல இங்கிலாந்து போயிருக்கும் வீரர்கள் இன்று நாடு திரும்புறாங்க. அவங்க இந்திய அணிக்கு எதிரான தொடரில் பங்கேற்பதற்கு வரும் June 8ஆம் தேதிக்குள் கையெழுத்திட வேண்டும். இல்லைனா தொடர்ல இருந்து வெளியேற்றப்படுவாங்கன்னு சொல்லப்பட்டு இருக்கு. முன்னதா இந்த காலக்கெடு June 3ஆம் தேதி வரைக்கும் கொடுக்கப்பட்டிருந்த சூழலில் இப்ப மீண்டும் கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டு உள்ளது. இதனால இந்தியாவுடனான தொடர்ல இலங்கை வீரர்கள் பங்கேற்பதிலும் தொடர்ந்து சிக்கல் நீடித்துக் கொண்டே உள்ளது.